வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம், சேலம் மண்டலம் மற்றும் அனைத்து அறக்கட்டளைகளை இணைந்து நடத்தும் வாழ்க்கை வள கல்வியை பவர்பாயிண்ட் மூலமாக வேதாத்திரியத்தை கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்னும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அனைத்து ஆசிரியர்களும் பவர்பாயிண்ட் மூலமாக வகுப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கிலே இந்த அற்புதமான ஏற்பாட்டினை நமது மண்டல தலைவர் அவர்கள் ஆரம்பித்து வைத்துள்ளார்கள். இதை அனைவரும் ஆர்வத்தோடு கற்று நம்மை மேலும் மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என அனைத்து நிலை ஆசிரியர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையிலே இன்று நமது அன்பிற்கினிய பேராசிரியர் உழவன் ஏ முத்துவேல் ஐயா நாமக்கல் அறக்கட்டளை அவர்கள் ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்பிலே பவர்பாயிண்ட் மூலமாக வகுப்பு நடத்த உள்ளார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று வகுப்பினை துவக்குமாறு நம் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக துரியதவம் முத்துவிலையா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருமகனையும் இறை அருளையும் வேண்டி உலக சேவா சமுதாயத்தின் தலைவர் அவர்களையும் சேலம் மண்டல தலைவர்களையும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அத்துணை பேரையும் வணங்கி இந்த இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வளமான வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு முதலாவதாக தபம் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அல்லை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவன் துரியம் தொடக்கம் ஆக்கணை. துரியம் தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவசக்தி உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம்.
நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் பலமான வாழ்த்துக்கள், வாழ்களுடன் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த அற்புதமான நல்ல நாளிலே முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கல யோகா பயிற்சியில் அடிப்படை பயிற்சியை முடித்துவிட்டு அகத்தாய் பயிற்சியில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆசை சீரமைத்தல். ஆசையை பொறுத்து நமது முன்னோர்கள் ஞானிகள் பலவிதமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் எந்த மகானும் இதுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கல. நமது மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் இந்த ஆசை என்றால் என்ன, ஆசைக்குள்ளே எத்தனை ஆசைகள் ஒளிந்து இருக்கிறது, இந்த ஆசை தோன்றக்கூடிய இடம் எங்கே, அது எதோடு தொக்கி வருது, அது எப்போ பிரியும், அந்த ஆசையை சீரமைக்கவில்லை என்றால் என்ன கேடு வரும், ஏன் சீரமைக்க வேண்டும், சீரடித்தால் சீரமைத்தால் என்ன நன்மை வரும் என்பதை விளக்கமாக கொடுத்து பயிற்சியாக, அதாவது தியரி அண்ட் ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்கார். இது ஒரு போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம் அப்படின்னு சாமிஜி சொல்வார். அந்த வகையில் ஆசை சீரமைத்தல், சீரமைக்க வேண்டுமென்றால் ஏற்கனவே சீர்கெட்டு கிடக்கு, ஆயினால் சீரமைக்க வேண்டும். இப்போ எதை சீரமைக்க வேண்டும், ஆசையை சீரமைக்க வேண்டும். அப்போ ஆசைன்னா என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, அது எங்கே உருவாகுது, எப்போ உருவாச்சு, அதனால் வரக்கூடிய நன்மை தேமைகள் என்ன, ஆசை பொறுத்து சில ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதில் தெளிவான பிறகு இந்த சிந்தனைக்குள்ளே போவோம். ஏன் சிந்திக்கணும், ஆராய்ச்சி செய்யணும், சிந்திக்க ஆசையை பொறுத்து முழிவான தெளிவு இருந்தால் நமக்கு துணிவு வரும். சிந்திக்க தெரிந்தவர்கள் எதையும் சந்திக்க தயாராக இருப்பார்கள். ஆசையை பொறுத்து தெளிவான ஒரு விளக்கம் இருந்தால் தான் நம்ம துணிவாக கற்பிக்க முடியும். கற்றுக்கிட்டோம், கடைபிடிக்கிறோம், கற்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஆகவே சாமிஜி சொல்வது போல் விளக்கப்பதிவான ஆராய்ச்சி தெளிவு முடிவு, இதில் கொஞ்சம் ஆழ்ந்து போய் ஆசை எப்படி உருவாகுது, எங்கு உருவாகுது, அதுக்கு பல பேர்கள் வச்சுருக்காங்க. அந்த பேர் ஒரு நபர், இப்போ நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அழைப்பாங்க. மனவளக்கலையில் பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனால் என்னுடைய மனைவி என்னை கணவர்னு சொல்லுவாங்க, இல்லை வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, நம்ம பொண்ணு அப்பான்னு சொல்லுவாங்க, அவங்க பொண்ணு தாத்தான்னு சொல்லுவாங்க, அவங்க அப்பா மாமனார்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அப்பா சம்மந்தின்னு சொல்லுவாங்க, அம்மா கூட பிறந்தவங்க நம்மளை தம்பின்னு சொல்லுவாங்க, தங்கச்சி அண்ணன்னு சொல்லுவாங்க. இப்படி பல இடத்துல பல நிலைகள் இருப்பது போல் ஆசைக்கு பல பெயர்கள் உண்டு. சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான், எல்லாமே ஆசையை பொறுத்து தான் பல பெயர்கள் உண்டு. எதுவாக இருந்தாலும் ஆசையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய பெயர் தான் இது. அந்த வகையில் ஆசை என்பது ஒரு எண்ணம் தான் சொல்கிறாங்க. எண்ணம் என்றால் என்பதை நேற்று மிக விளக்கமாக பார்த்தோம். கடந்த கால அனுபவத்தையும் நிகழ்கால சூழ்நிலையும் ஒப்பிட்டு கால தூர பருமன் வேகம் என்ற நாலு பரிணாமத்தில் கணிக்கக்கூடிய அல்லது எண்ணக்கூடிய ஒரு நிகழ்வே எண்ணம்னு சொல்கிறோம். இப்போ ஆசைதான் எண்ணமாக தன்மாற்றம் அடையுதுன்னு சொல்கிறாங்க வேதாத்ரி மகரிஷி. எப்படி ஆசை தன்மாற்றம் அடையுது, எண்ணம் ஆசையாக தன்மாற்றம் அடையுது அப்படின்னா, நம்ம எண்ணம் என்பது மனசுலேருந்து தோன்றக்கூடியது. முதல்ல எண்ணம்னா என்ன தெரியணும் பார்த்துட்டோம், மனம்னா என்ன தெரியணும், இந்த மனம் எங்கிருந்து புறப்படுது, மனம் என்றால் என்ன என்பதை மகரிஷி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இப்போ ஆசை தான் எண்ணமாக ஆகிறத பின்னாடி பார்ப்போம். இப்போ மனம் என்றால் என்ன, எண்ணத்தின் தொகுப்பு மனம்னு சொல்கிறாங்க.
ஒரு எண்ணம் இருந்தால் அது எண்ணம், எண்ணம் ஒரு கொத்தாக இருந்தால் அது மனம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு தென்னை மரமோ ரெண்டு தென்னை மரமோ இருக்குது. உங்கள் வீட்டில் எத்தனை தென்னை மரம்னு கேட்டால் ஒன்று அல்லது ரெண்டுன்னு சொல்லுவோம். இது குறுகிய நேரத்தில் எண்ண முடியாத அளவுக்கு நூற்று கணக்கில் இருந்தால் அதை வந்து தென்னை மரம்னு சொல்ல மாட்டோம், தென்னை தோப்புன்னு சொல்லுவோம். அப்போ தென்னையின் தொகுப்பே தோப்பு, அதுபோல் எண்ணத்தின் தொகுப்பே மனம். இது ஒரு கருத்து. மகரிஷி இன்னும் தெளிவாக ஒரு கருத்து சொல்றாரு, உயிரின் படர்க்க நிலையே மனம்னு சொல்றாரு. அப்ப உயிரின் படர்க்க நிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, உயிரின் எழுச்சி நிலை மனம். எப்படி உயிர் எழுச்சி பெறும், உயிர் எப்படி படர்க்கை பெறும், அது மனம்னு சொல்றாரு. அப்ப உயிர் எப்படி படர்க்கை நிலைக்கு வருதோ, எப்படி எழுச்சி பெறுதோ அதை விளங்கணுமே. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு புது கட்டடத்தில் மின்சார இணைப்பு கொடுத்துருக்காங்க, உள்ளுக்குள்ளே எந்த உபகரணமும் இல்லை, அதாவது ஃபேன் இல்லை, லைட் இல்லை, ஏசி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, டிவி இல்லை. இந்த நிலையில் அந்த மின்சாரம், அதாவது மின்காந்தம் என்ற மின்சாரம் செலவாகுமானா கண்டிப்பாக செலவாகாது. அந்த மின்சாரத்தை நேரடியாக நம்ம உபயோகிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், அதற்கு தேவையான உபகரணங்கள், ஃபேன் வேணும், லைட் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், ஏசி வேணும். இப்போ இந்த மின்சாரம் என்ற மின்காந்தம் ஃபேன் வழியாக போகும்போது காற்றாக தன்மாற்றம் அடையுது, பல்பு வழியாக போகும்போது வெளிச்சமாக தன்மாற்றம் அடையுது, டிவி வழியாக போகும் பொழுது படமாக தன்மாற்றம், ஃப்ரிட்ஜ் ஏசி வழியாக போகும்போது குளிர்ச்சியாக தன்மாற்றம், ஹீட்டர் வழியாக போகும்போது சூடாக தன்மாற்றம். இப்படி ஒரே மின்காந்தம் தான் ஒவ்வொரு உபகரணங்களில் தன்மாற்றம் அடையுது. அதுபோல் நம்ம உடம்புல உயிர் இருக்குது, அந்த உயிர் வந்து நேரடியாக அனுபவிக்க முடியாது. உயிர் நேரடியாக அனுபவிக்க முடியாத காரணத்தால் அதுக்கு சில உபகரணங்கள் தேவை அல்லது வேலையால் தேவைன்னு சொல்லலாம். இதுதான் பஞ்ச இந்திரியங்கள் அல்லது ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், கர்ம இந்திரியங்கள் சொல்லி சொல்லலாம். இப்போ உயிர் பஞ்ச இந்திரியங்கள் வழியாக வெளிப்படுது. உயிர் என்ற ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு தெரியும். அப்போ ஜீபகாந்த ஆற்றல் தான் தோல் வழியாக வரும் பொழுது தொடு உணர்வாகவும், நாக்கு வழியாக வரும் பொழுது சுவை உணர்வாகவும், மூக்கு வழியாக வரும்போது வாசனை உணர்வாகவும், கண்ணு வழியாக வரும்போது பார்வை உணர்வாகவும், காது வழியாக வரும்போது ஓசை உணர்வாகவும். இந்த அஞ்சு உணர்வுக்கு அஞ்சு அறிவு இருக்குன்னு சொல்கிறார் வேதாத்ரி மகரிஷி. தொடு உணர் அறிவு, சுவை உணர் அறிவு, வாசனை உணர் அறிவு, பார்வை உணர் அறிவு, ஓசை உணர் அறிவு. இந்த அஞ்சு உணர்வையும் எடுத்து அது மேல ஹெட் ஆஃப் த டிம்பார்ட்மெண்ட் மூளை வழியா போகும்போது அதே உயிராற்றல் என்ற ஜீவகாந்தம் மூளை வழியா போய் ஒரு அனுமானம் செய்கிறது, அனுமான அறிவு. அந்த அனுமான அறிவே தான் மனம்னு சொல்லி சொல்றோம். இப்ப உயிராற்றல் எழுச்சி பெற்று ஒவ்வொரு புலன்கள் வழியாக ஒவ்வொரு அறிவை பெற்று மூளை வழியாக பகுத்த அறிவு என்ற சிந்தனை அறிவு, இதுவே மனம். இப்போ மனதின் மூலம் எதுனா உயிர், உயிருடைய எழுச்சி நிலை மனம். இந்த எழுச்சி நிலை அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, இது வேறொரு கோணத்தில் சொல்லும்போது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த மனதின் மூலம் உயிர், உயிரின் எழுச்சி நிலை மனம், மனசுக்குள்ள எண்ணம், எண்ணம் தான் ஆசையாக வருதுன்னு சொல்லி சொல்லும்போது எப்படி எண்ணம் ஆசையாக தன்மாற்றம் அடையுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நம்ம மனசுல கொத்து கொத்தா எண்ணங்கள் இருக்கு, ஒரு நாளைக்கு 100,000,000 எண்ணங்கள் கூட வரலாம். ஆனா எல்லா எண்ணங்களும் செயல்பாட்டுக்கு வர்றதில்ல, ஏதோ ஒரு எண்ணம் அந்த எண்ணத்துக்கு வலுவான அழுத்தம் கொடுத்து செயலுக்கு வரும் பொழுது ஆசையாக தன்மாற்றம் அடையுது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், என்கிட்ட ஒரு போன் செல்போன் இருந்துச்சு, நோக்கியா போன், ஒரு 450 ரூபாய்க்கு வாங்கின போன், 10 பட்டன் தான் இருக்கும். 2009 வாங்கினது, 2018 வரைக்கும் அதே ஃபோனை தான் வச்சுருந்தேன். அப்போ மற்றவன் கையில் பார்த்தா ஒரு காம்பஸ் பாக்ஸ் செலவுக்கு ஃபோன் இருக்கும். அதை பார்த்த உடனே நம்மளும் ஒன்று வாங்கலான்னு தோணும், ஆனால் நானே முடிவு பண்ணிக்குவேன், நமக்கு இந்த ஃபோன் போகணும், போதும், கேட்க போகிறோம், பேச போகிறோம், டைம் பார்க்க போகிறோம்,
இல்லை எஸ்எம்எஸ் பார்க்க போகிறோம், நாலு வேலை தானே செய்ய போகிறோம், இந்த ஃபோனே போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 2018 முடிஞ்சு 19 வந்த உடனே இது அத்தியாவசிய தேவையாயிருச்சு. அதற்கு முன்னே தேவையே தேவையில்லையான ஒரு கேள்வி இப்பொழுது அவசியம் தேவை. ஏன், இன்றைக்கி எல்லோருமே ஆன்லைன் கிளாஸ், உள்ளுணர்வு கல்வி என்ற ஆன்மீகமும் ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்துச்சு. இப்போ இந்த ஃபோன் இருந்தால் தான் பாடத்தை கேட்க முடியும் அல்லது பாடத்தை கற்பிக்க முடியும். ஆகையினால இதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் வச்சுருக்கும் பொழுது இது மேலே எண்ணம் மட்டும் இருந்தது. இது வாங்கணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் வந்த உடனே நண்பர்கிட்ட கேட்குறேன், ஐயா இது என்ன ஃபோன் வாங்கலாம், என்ன மாடலில் வாங்கலாம், என்ன டிசைனில் வாங்கலாம், என்ன விலையில் வாங்கலாம், என்ன கம்பெனி வாங்கலாம் அப்படின்னு வலுவான அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஆசையாக தன்மாற்றம் அடைகிறது. இப்போ பாருங்கள், இது நாலுமே ஒன்னோட ஒன்று தொக்கியே இருக்கும். எண்ணத்தின் எழுச்சி நிலை ஆசை, அதாவது தன்மாற்றம் ஆசை. எண்ணம் எங்க இருக்குன்னா மனசுக்குள்ள இருக்குது. மனம் எங்கிருந்து வருதுன்னா உயிர்லேருந்து வருது. இந்த உயிரினுடைய நிலைப்பாடு பஞ்சபூத நவகிரகத்தில் பார்த்தோம், உயிருடைய நிலைப்பாடு உணர்தல் துய்த்தல் பிடித்துணர்தல். அப்போ இந்த அஞ்சு உணர்வையும் அறிவையும் உணரக்கூடியது மனமா அப்படின்னா இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் அது உணருது. உயிர் தான் உணர்ந்தாலும் அது பிரித்து பார்க்கறது அதுக்குள்ளே இருக்கிற அறிவு. அப்போ அறிவு, உயிர், மனம், எண்ணம், ஆசை, இது எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று தொக்கி இருக்குது. ஆனபடியால் தான் சொல்கிறாங்க, ஆசை என்பதும் நான் என்பதும் உயிர் என்பதும் ஒன்று தான். இதை ஒன்றுலேருந்து ஒன்று பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த உயிரோடு ஒரு எழுச்சிங்கிற வார்த்தைய வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்றாரு. அண்டத்துல எப்படி எழுச்சி இறைநிலை எழுச்சி பெறுதுன்னா, ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, அதுவும் எழுச்சி தான் அணுவென்ற உயிராகி. இதனுடைய விளக்கம் உங்களுக்கு பிரம்மையான வகுப்புல பிரபஞ்ச தன்மாற்றம் என்ற பாடத்துல மிக அழகா விளக்குவாங்க. இதை குறிச்சு வச்சுக்கோங்க, பிரபஞ்ச தன்மாற்றம் பிரம்மையான வகுப்புலன்னு குறித்து வச்சுக்கோங்க. அந்த பாடம் அப்பொழுது இங்கே விளக்கமாக சொல்லுவாங்க. அப்போ உயிர்ந்த எழுச்சி மனம், அங்கே ஆதி என்னும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிர் ஆகிறது. அது பிரபஞ்ச தன்மாற்றத்தில் முழுசாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன கடைசியாக என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்னா, ஆசை, எண்ணம், மனம், உயிர், அறிவு எல்லாம் ஒன்று தான். அதுதான் உயிர் தான் நானாக இருக்கிறேன். ஆசை என்பது நான் என்பது ஒன்று தான். அப்ப ஆசைய நம்மள இருந்து பிரிக்க முடியாது, உயிர்லிருந்து பிரிக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உயிர் உருவாகிறதுக்கு காரணம் நம்முடைய அம்மா அப்பா தான். வேதாத்திரி மகரிஷி ஒரு கவியில சொல்றாரு, தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து. இப்ப ரெண்டு உயிரும் ஒன்று சேர்ந்து தலைக்கும் பொழுது அம்மா அப்பா மேலேயோ அப்பா அம்மா மேலேயோ ஆசைப்பட்டு தான் அவங்க ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அந்த ஆசையின் காரணத்தால் அந்த உயிர் வந்ததால் இந்த உயிர்லேருந்து ஆசையை பிரிக்க முடியாது. அப்போ உயிரோடு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். உயிரோட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆசை, தொக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசை, எப்போ ஒரு காலகட்டத்தில் பிரியன்னு நமது மகன் சொல்கிறாரு, எப்போ உடம்புலேருந்து உயிர் வெளிப்போகுதோ அப்போ உயிரோடு சேர்ந்து ஆசை வெளிப்போயிடும். இது ஒரு பெரிய பாடமாக உங்களுக்கு பின்னாடி வரப்போகுது, இதையும் குறிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆசை உயிரோடு வெளிப்போயிடும், ஆனால் உடம்புல இருக்காது, மனசில் இருக்காது. உயிர் வெளியே போன உடனே ஆசை உயிரோட போனால் அந்த உயிருடைய நிலை என்னங்கிறதுக்கு ஒரு அற்புதமான பாடம், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். உயிரின் நிலை பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும், இது உங்களுக்கு பிரம்மையான வகுப்பில் தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ரெண்டு பாடம் பிரம்மையானத்தில் வருது. அது வரைக்கும் நீ கூர்ந்து கவனித்து ஆர்வமாக வந்தீங்கன்னா முழுமையாக விளங்கிக்க முடியும். அது மட்டுமல்ல, உயிரே தான் நானாக இருக்கிறேன், நான் என்பது ஆசை என்பது ஒன்று, இது நான் யார் என்ற ஒரு பாடம் உங்களுக்கு இருக்குது. அது இரண்டாம் நிலை அகத்தாய்வில் இரண்டாவது நாள் வரும். நான் யார் அதையும் குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாடம் பாடம்னு சொல்கிறேன். நீ பாடமாக எடுத்துக்கிட்டாலும் சரி படமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா படம் போட்டு தான் இப்போ விளக்குறோம். ஒரு சினிமானே வச்சுக்கோங்களேன், ஜெகன்மோகனி படம் போல் இருக்கும். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு போனும் உயிரின் நிலை.
அப்ப வாழுங்காலம் முழுவதும் அந்த ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கும். உடல் விட்டு உயிர் வெளியே போனாத்தான் அந்த ஆசை வெளியில் போகும். இப்ப நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், எண்ணத்தின் எழுச்சி நிலை தன்மாற்றமே ஆசை. ஒரு எண்ணத்துக்கு அழுத்தமான வலுவு கொடுத்து, வலுத்தமான எண்ணத்தை கொடுத்து அதை செயலுக்கு வரும்போது ஆசையா மாறுது. எண்ணம் மனசுலேருந்து வெளிப்படுது, மனம் உயிர்லேருந்து வெளிப்படுது, மனம் உயிர்லேருந்து வெளிப்படுது, உயிருக்கு அறிவு இருக்குது. இந்த அஞ்சு விஷயத்தை நல்லா விளங்கி வச்சுக்கோங்க. இதைத்தான் மகரிஷி ஒரு கவியில சொல்றாரு, இச்சை என்பது இயற்கையின் எழுச்சி, ஆசை என்பது இயற்கையாக வரக்கூடியது தான். ஆசை உடம்புலேருந்து பிரிக்க முடியாது. இப்போ இந்த உடலை இயங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரமே வந்து ஆசைதான். ருசு என்றால் ஆதாரம், ஆதாரமே ஆசைதான். உயிரோடு இருக்கவங்க ஆதாரமே ஆசையாக தான் இருக்குது. ஆக இந்த ஆசையை அனுபவித்து எப்போ எப்படி ஒழுக்கமாக ஒழுக்கத்தோடு அளவோடு முறையோடு அனுபவிக்கணுமே ஒழிய இதை ஒழிக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்றாரு, இச்சை எழும்போது காரணம் கண்டிடு. காரணம் உங்களுக்கு என்ன மாறையில் சொல்லியிருப்பாங்க, ஆறு காரணங்கள், தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிரமண தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற அந்த காரணத்தை கண்டிடு. அந்த இச்சையை முடித்தல் சூழ்நிலை பார்த்துடு, பின்விளைவு என்ன, இதுதான் நமக்கு ஃபுல் சப்ஜெக்ட் இன்னைக்கு, இதை பொறுத்தான் பார்க்க போறோம். இப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த ஆசை என்னாகும்னா எங்க தோன்றுச்சோ அங்கேயே இறந்து போயிடும். நச்சு ஆசையெல்லாம், மோசமான ஆசைகள், துன்பம் கொடுக்கக்கூடிய ஆசைகள்லாம் அங்கேயே இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆசையில இல்லாம வாழ முடியாது, கண்டிப்பா ஆசை இருக்கும். ஆனா ஒரு சிலர் சொன்னாங்களே ஆசைதான் அழிவுக்கு காரணம். புத்தர் கூட சொன்னார் ஆசையே அத்தனை துன்பங்களுக்கு காரணம்னு சொல்லி அவரு ஆசைப்பட்டார். அவரு ஆசைப்படாம நம்மளால சொல்ல முடியாது. அப்ப எல்லா மகான்களும் ஆசைப்பட்டிருக்காங்க, துறவியாக இருந்தாலும் சரி. வேதாத்திரி மகரிஷி கேட்கக்கூடிய கேள்வி, துறவி என்பவர் எல்லாம் திறந்தவங்க அல்ல, எதை திறந்துட்டாங்க, எடுப்புல துணி உடுத்திருக்காங்க, வியாசகம் பண்ணியாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவரது நிக்கிறது எதுமேல நிக்கிறாங்க, மண்ணு மேலதான் நிக்கிறாங்க, அமர்றது எங்க உட்கார்றது மண்ணு மேலதான் உட்காடுறாங்க, படுக்கிறது எங்கன்னா மண்ணு மேலதான் படுக்கிறாங்க, நடக்கிறது எங்கன்னா மண்ணு மேலதான் நடக்கிறாங்க. ஆகினால மண் இல்லாத பிரபஞ்சத்துல யாருமே வாழ முடியாது. ஆகினால இந்த மூன்று ஆசையில முக்கியமான ஆசை மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு சொல்றாங்க. இப்ப மண் எந்த அளவுக்கு நமக்கு அவசியம் என்பதை துறவிகளுக்கு மட்டும் இல்ல நமக்கு கூட ஒரு சிந்தனைக்கு எடுத்து பார்த்தா, வீடு கட்ட மண் வேணும், சாப்பாட்டுக்கு தேவையான தானியங்கள் வளர்க்கறதுக்கு நிலம் வேண்டும், அதுவும் மண் தான். வீட்டுக்கு மண் வேணும், விளை நிலத்துக்கு மண் வேணும். ஏன், கடைசியில இறுதி காலத்துல இந்த உடம்புல இருந்து உயிர் போன பிறகு இந்த உடம்பு புதைக்கிறது கல்லறை தேவை, அதுக்கு மண் தேவை. அப்ப மண் இல்லாம கண்டிப்பா வாழ முடியாது. அப்ப மண்ணாசை துன்பத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்களே, இதற்கு மகரிஷி என்ன தீர்வு சொல்றாருன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். மண் வேணும் தான், நிலம் வேணும் தான், எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது ஒரு சின்ன குட்டி கருத்தரங்க சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். கருத்தரங்கள் தானே என்னுடைய நண்பர், பூமி தாய் பேசுறார், மண்ணு பேசுது, அது மாதிரி ரெண்டு நிமிஷத்தை கருத்தரங்கு. அவர் ஒரு காலத்துல என்னுடைய நண்பர், டாக்ஸி டிரைவரா இருந்தாரு, 100 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 1978 போல. அப்ப மோகனூர்ல எங்களுடைய கடைக்கு முன்னாடிதான் அவரு டாக்ஸி நிறுத்தியிருப்பாரு, அங்கதான் படுத்திருப்பாரு. ஒரு காலகட்டத்துல அவரு இந்த ரியல் எஸ்டேட் வந்த பிறகு அதுல புரோக்கர் வேலைக்கு போனார். புரோக்கர் வேலைக்கு போன பிறகு பல கோடி பணம் சம்பாதிச்சார், பல கோடி, எவ்வளவுன்னு கணக்கு தெரியாத அளவுக்கு பல கோடி சம்பாதிச்சிட்டாரு. அப்பட்ட ஒரு நண்பர் ஒரு நாள் பேசக்கூடிய வாய்ப்பு, ஆத்தங்கரையில் உட்காந்து பேசுறோம். அவர் கேக்குறாரு, ஏப்பா முத்துவேலு, நீ ஒரு 40 வருஷம் கிட்ட ஆகுது கல்யாணம் ஆகி, இப்ப என்னமோ யோகா யோகான்னு போயிட்டு இருக்கிய, என்ன சம்பாதிச்சுக்கான்னு கேட்டாரு. எனக்கு அவர் கேட்ட உடனே ஒரு அதிர்ச்சி, அவர் பணம் சம்பாதிச்சதுனால நம்மளை ஒரு தாழ்வு மனப்பான்மையில தான் அந்த கேள்வி கேட்கிறாருன்னு நினைச்சிட்டு நான் சொன்ன பதில், நல்லா சௌரியமா இருக்கிறியா, சௌரியமா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சொத்து என்ன சம்பாதிச்சுக்கான்னு சொல்லி கேட்டாரு. நான் திருமணமான பிறகு 1976 எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, அது ஒரு 2.5 கோடி ரூபாய் ஒரு மதிப்பு போட்டேன். 78 ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, அது 2.5 கோடி ரூபாய் மதிப்பு போட்டேன். ஒரு 5 கோடி ரூபாய் சொத்து என்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டேன், 2 பொம்பளை பசங்களையும்.
இருபது வருஷம் கழிச்சு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சேன். அவங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு குழந்தைங்களை செல்வங்களை மழலை செல்வங்களை பெற்றெடுத்தாங்க. அதெல்லாம் மதிப்பு பார்த்தா ஒன்னொன்னும் 10 கோடி தேரும்னு நினைச்சிட்டு நான் மொத்தமா 50 கோடி தேரும் ஐயா சம்பாதிச்சுக்கன்னு சொல்லி சொன்னேன். இந்த விளக்கத்தை கேட்ட உடனே அவர் பழமொழி சொன்னார், ஆத்த மாட்டாதன் இடுப்புல 52 அருவாளாமா, சம்பாதிக்க தெரியாத என்ன தத்துவம் பேசுற அப்படின்னு சொல்லி சொன்னார். பரவாயில்ல, நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிறோம், அதாவது செல்வந்தனா இருக்கிறது நல்லது. என்ன செல்வந்தனா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா நோய் இல்லாமல் இருக்கணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் இல்லாமல் இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், பகை இல்லாமல் இருக்கணும், இந்த மூணு இல்லாமல் இருந்தா அவன் மிகப்பெரிய செல்வன், உலகத்துல கோடீஸ்வரன் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய பெருமை அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் போன பிறகு அங்கங்க வந்த கமிஷன்ல அங்கங்க இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், எங்கெங்க தெரியுமோ சொல்லட்டுமான்னு கேட்டாரு. சொல்லுங்கன்னு, கோயம்புத்தூர் காந்திபுரத்து பக்கத்துல 2 கிரவுண்டு, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 2 கிரவுண்டு, மதுரையில் ஆரப்பாளையத்துல 2 கிரவுண்டு, பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல அங்கங்க வாங்கி போட்டிருக்கேன், எங்கெங்க விளக்கூடுமோ அந்த இடத்துல வாங்கி போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வாங்கினது, வாங்க போறது ப்ராசஸ்ல இருக்குது. மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு டீலிங் நடந்துட்டு இருக்கு, திருச்சி ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு டீலிங் நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் வாங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, இதுல வரக்கூடிய 2 கிரவுண்டை வித்து பேங்க்ல போட்டுட்டான், என் தலைமுறையும் வேலைக்கு போக தேவையில்லை, உட்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நண்பரே, இந்த வார்த்தை சொல்லாதீங்க, உட்காந்தே சாப்பிடலாம், உட்காந்தே சாப்பிடலான்னு சொன்னீங்கன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு உட்காந்து சாப்பிடக்கூடிய குழந்தை தான் வரும், அவங்க புரியும்னு நினைக்கிறேன். செயலுக்கு தகுந்த விளைவு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆமாம், அந்த வாங்கினா இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க, யார் பொறுப்பில் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், அங்கங்கே எல்லா இடத்துலையும் கம்பி வேலி போட்டு ஈ காக்கா கூட உள்ளே போக முடியாது, அவ்வளோ பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஒரு சில இடத்துல பாருங்க, 10 ஏக்கர் வாங்கி போட்டு சுற்றி கம்பி வேலி போட்டு உள்ளுக்குள்ளே ஒன்றும் போடாமல் இருப்பாங்க. நெல் போட்டால் நெல் விளையும், கொல்லு போட்டால் கொல்லு விளையும், எள்ளு போட்டால் எள்ளு விளையும். ஆனால் நல்ல ரேட்டு விலை வரும்பொழுது கல் போட்டு இன்னைக்கு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க. நீ பணக்காரனா இருக்க விரும்புறியா செல்வந்தனா இருக்க விரும்புறியா அப்படின்னு கேட்டால் அவருக்கு விளங்கலை, பணம் தான் அவருக்கு முக்கியமாக இருக்குது. இப்போ இவ்வளோ வசதி வாய்ப்பு இத்தனை இடத்துல கிரவுண்டு வாங்கி போட்டுக்குன்னு அவர் சொல்கிறாரு மண் மிளக்கிற ஆசையால. அப்ப ஒரு சின்ன ஆசிரியரை கேட்குது, கொஞ்சம் கவனிச்சு கேளியானே, எங்க அப்படின்னாரு. நம்ம உட்காந்துருக்கணுமே கீழே இருக்கிற நிலம் பேசுது கேளு அப்படின்னே, நிலம் கூட பேசுமானாரு. நீ கண்ணை மூடி கேட்டுப்பாரு, நிலம் சொல்லும் பாரு. அப்ப சொல்லுது, மணிதா நீ என் மேல ஆசைப்பட்ட, நினைச்சுப்பாரு, நீ என் மேல ஆசைப்பட்டு பணம் கொடுத்து அத்தனை கிரவுண்டு வாங்கி வாங்கி போட்ட, ஆனா நான் எதையெல்லாம் வாங்கி போட்டேன்னு தெரியுமோ, உன் 7 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உன் சந்ததியெல்லாம் எனக்குள்ள வாங்கி போட்டிருக்கேன் சுடுகாட்டுல. உங்க முப்பாட்டனையும் நான் தான் வாங்கி போட்டேன், உங்க பாட்டனையும் நான் தான் வாங்கி போட்டேன், உங்க அப்பாவையும் நான் தான் வாங்கி போட்டேன், உன்னையும் தான் நான் வாங்கி போட போறேன், உனக்கு பின்னாடி வந்த பேர குழந்த எல்லாத்தையும் எனக்குள்ளதான் போட போறேன். இப்ப மனிதனுக்கு மண்ணின் மேல் ஆசை, ஆனா மண்ணுக்கு மனிதன் மேல் ஆசை, ஜெயிக்கிறது யாரு? வேதாத்திரி மகரிஷி சொல்றார், மண்ணை பயனுள்ள முறையில பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அறிவு அறிவு அறிவுன்னு தான் சொல்றாரு, மண்ணை பயனுள்ள முறையில பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீ எத்தனை ஏக்கர் வச்சிருக்கிற பிரச்சனை இல்லை, அந்த எத்தனை ஏக்கரும் அத்தனை ஏக்கரும் சமுதாயத்துக்கு பயனாகுதா உனக்கு பயனா இருக்குதா? பணத்தை மட்டும் எது நோக்கி இருக்க கூடாது, செல்வந்தன் வேறு பணக்காரன் வேறு. அப்ப அதே மண்ணு சொல்லிச்சாமா, அவர் அசரியடியா கேட்டுச்சாமா, இத்தனை வாங்கி போட்டியல்ல அலெக்சாண்டர் உனக்கு தெரியுமான்னு கேட்டுச்சான். அவர் உடனே இப்போ என்னை பார்த்து கேட்குறாரு, என்னமோ அலெக்சாண்டர் தெரியுமானுமான்னு கேட்குது, பூமி கேட்குது அப்படின்னாரு. உலகமே தான் கைக்குள்ளே வரும்னு சொல்லி உலகத்தையே போரில் பல போரில் வென்று உலகத்தை தன் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாரு. கடைசியில் அவருக்கு நோய் வாய்ப்பட்டு காப்பாற்ற முடியாத மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இனி அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இறக்கம் தருவாயில் அவர் சொல்கிறாரு, என் சவப்பெட்டி 2 பக்கம் 2 துவாரத்தை வச்சு கையை வெளியில் விரிச்சு விடுங்க. உலகமே தனக்குள்ளே இருக்கும்னு நினச்ச அலெக்சாண்டர் போகும்பொழுது வெறும் கையோட போகிறேன்னு உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம், சமுதாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நீ எத்தனை ஏக்கர் இருந்தாலும் படுக்கிறதுக்கு 6 நாள் தான், நிற்கிறதுக்கு 1 அடி தான், உட்கறதுக்கு 2 அடி தான். ஆகவே
இந்த மண் என்பது தேவை, எந்த அளவுக்கு தேவை, அது அளவோடு முறையோடு சமுதாயத்துக்கு உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் இருக்கக்கூடிய அளவுல மண்ணாசு இருக்கணும். அப்ப மண்ணாசு இல்லாம வாழ முடியாதுன்னு வேதாத்திரி ஆணித்தரமா சொல்றாரு. அதற்கு பிறகு பார்த்தா பொன் ஆசைன்னு சொல்றாங்க. பொன் என்றால் பணம் மட்டும் அல்ல, பொருளும் சேர்ந்து. அனுபவ பொருள்களை இல்லாம எதையுமே நம்ம வாழ முடியாது. வாழ்க்கை வளத்தை, அதாவது இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி, தரமாற்றி, உருமாற்றி, ருசி மாற்றி நம்ம அனுபவிக்கத்தான் போறோம். அப்படி அனுபவிக்கும் போது யாருக்கும் துன்பம் வகால வகையில பார்த்துக்கணும். இதை சுருக்கமா சொல்லிட்டு அடுத்ததுக்குள்ள போகலாம். பொன்னாசை என்பது கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. எப்படி? கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. ஆனா எவ்வளவு தேவை, எவ்வளவு இருந்த போதும்? ஒரு ஆசைக்கு அளவு உண்டோ? ஆசைக்கே அளவில்லை. ஆனா சொல்றாங்க ஆசைதான் பேராசை பெருநஷ்டம் சொல்றாங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நெஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தமே நெஞ்சாகும் பொழுது இந்த பொன்னாசை நெஞ்சாகாதான். எத்த மகரிஷி ரொம்ப வடிவா சொல்லியிருக்கார் ஒரு கவியில, அதை பார்ப்போம் பின்னுக்கு. பிறகு பெண்ணாசை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பால் இன்னொரு பால் மீது இருக்கக்கூடிய ஆசை, பெண் மீதும் பெண்ணின் மேல் இருக்கக்கூடிய விருப்பம் ஆசைன்னு சொல்றாங்க. இப்ப பெண் இல்லைன்னா நம்ம பூமிக்கே வந்திருக்க முடியாது. பெண்ணின் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டு வாழுகின்றோம் ஒரு தாயாக. அதே தாயுடைய கருவறையில் நமக்கு முன்னாடி பிறந்தது அக்கா, அதுக்கு முன்னாடி பிறந்தது அண்ணன், நமக்கு பின்னாடி பிறந்தது தங்கச்சி, நமக்கு பெண்ணுக்கு வந்தது தம்பி. அண்ணனுக்கு வரக்கூடிய மனைவி அண்ணி, அதுவும் பெண்ணு தான். அக்காவும் பெண்ணு தான், அம்மாவும் பெண்ணு தான், தங்கச்சியும் பெண்ணு தான், சிநேகிதியும் பெண்ணு தான், வேலைக்காரியும் பெண்ணு தான். அப்ப பெண் துளை இல்லாம வாழவே முடியாது. இப்போ யாருக்கிட்ட எப்படி பழகணும்? ஒரு முறை இருக்கல்லவா, அந்த முறையை சிந்தித்து, மதிகொண்டே சிந்தித்து. அதுக்கு அழகான கவி சொல்றாரு, மண் மீது மண் இல்லாம வாழ முடியாது, பெண் இல்லாம வர முடியாது, வாழவும் முடியாது. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கிறோம், மாற்றுவதே மூவாசை. மதிகொண்டே பயன் கொள்வோம். மதி என்றால் அறிவு. எல்லா இடத்துலயும் மகரிஷி அறிவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கார். அதுதான் எல்லாரும் பிரித்து பார்க்கிறது, உணர்கிறது. ஆகையான மதிகொண்டே பயன் கொள்ளுவோம். யாருக்கிட்ட எப்படி, எப்போ, எவ்வளவு, என்ன அப்படின்னு சொல்லி விழிப்பு நிலை அப்படின்னு சொல்றார் மகரிஷி. விழிப்பு நிலை எப்படி? விழிப்பு நிலை அயராது, விழிப்பு நிலை அயராது, விழிப்பு நிலை. அதுக்கு மேல ஒரு வார்த்தை அயராது விளைவறிந்த விழிப்பு நிலை. அந்த வகையில மண்ணெல்லாம் வாழ முடியாது, பெண்ணெல்லாம் வாழ முடியாது, பொண்ணெல்லாம் வாழ முடியும், இதெல்லாம் மதிக்கொண்டு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தது, இதெல்லாம் அளவோடு முறையோடு அனுபவிக்கிறது தான் இதனுடைய உட்கருத்து. என்ன பெருசில் உட்கருத்து என்னன்னா அளவோடு முறையோடு, என்ன அளவு என்ன முறை, நம்ம தான் முடிவெடுத்துக்கணும். அதை பொறுத்து பின்னுக்கு பார்க்க போறோம். இதுல நிஷ்காமிய கர்மம் என்பது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமையா செய்யக்கூடாது, கடமைக்கு செய்யக்கூடாது, கடமையா செய்யணும். எனக்கு கொடுத்த வேலை இது, நான் தான் செய்வேன். யாருக்காக செய்கிறேன்? சமுதாயத்துக்காக செய்கிறேன், என்னுடைய ஆத்மாவுக்காக செய்கிறேன், இறைவனுக்காக செய்கிறேன். இதழ் இசைப்பட வாழ்த்தல் அது உள்ளது. ஊதியம் இல்லை உயிருக்கு, ஆத்மாவுக்கு. இதுதான் நிஷ்காமிய கர்மம். காமிய கர்மம் என்பது ஆசை வயப்பட்டு, இச்சை வயப்பட்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது காமிய கர்மம் அப்படின்னு சொல்றாரு. அதை விட கீழே இருக்கூட உறவிலை கண்ட உண்மை நிலையத்தில் அற்புதமான ஒரு வேத வாக்கியம், எந்த மகானும் சொல்லாத. துறவு என்பது திறந்துட்டு போறது அல்ல. துறவு என்று திறந்துட்டு போறதெல்லாம் சாமிஜி வெடிக்க சொல்லுவார், எஸ்கேபிசம் அப்படிம்பாரு. மனைவிக்கு புடவை ஜாக்கெட் வாங்கி கொடுக்க முடியாம, வாங்கின கடனை கட்ட முடியாம, குடும்பத்தை நடத்த முடியாம வீட்டை விட்டு ஓடி போனவங்க தான். ஆனா ஓடி போய் நிம்மதியா இருக்காங்கன்னா போனவங்களை கேட்டத்தான் தெரியும். அப்ப உறவுனா என்ன, துறவுனா என்ன, இதுல இருக்கக்கூடிய உண்மை தெளிவு என்ன அப்படின்றதுக்கு சில உதாரணங்களோடு பார்ப்போம். இந்த எந்த உயிரோடும் எந்த பொருளோடும் தொடர்பு கொள்ளும் பொழுது மனம் அதுல மயங்கக்கூடாது. அதாவது பொருள் கவர்ச்சியோ புலன் கவர்ச்சியோ இருக்கக்கூடாது, அதுல மயங்கி விடக்கூடாது. அதாவது விழிப்பு நிலையோடு இருக்கணும், அயராத விழிப்பு நிலையோடு இருக்கணும், விளைவிறந்த விழிப்பு நிலையோடு இருக்கணும். அந்த எண்ணம் அனுபவத்தோட ஒட்டாத நிலை, ரொம்ப டீப்பா போகக்கூடாது. டிட்டாச் அண்ட் அட்டாச், அட்டாச் அண்ட் டிட்டாச். அதாவது குளிர் காயறது போலன்னு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த குளிர் காலத்துல நெருப்பை போட்ட குளிர் காயமும் கிட்ட போனா சுற்றுறோம், தூரமா போனா குளிரும். எந்த இடத்துல இருந்தா இதமா இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும்.
இது அந்த துறவு ஒட்டாத நிலையில் இருக்கணும். ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை குளியலறையெல்லாம் டிட்டாச்சாக இருந்துச்சு, ஆரோக்கியமாக இருந்தோம், வெளியால் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நாகரிகம் என்ற பேரில் உள்ளே கொண்டு தான் அட்டாச்சாக வச்சுக்கிட்டோம். அதனால் வரக்கூடிய துன்பங்கள் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் துறவு என்பது மனசுக்குத்தான், மனதுக்குத்தான், பொருளுக்கோ புலனுக்கோ இல்லை. மனம் நினைக்கணும், வேணும்னா வேணும், வேண்டான்னா வேண்டாம். இந்த சினிமாவில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வேணும் ஆனால் வேண்டாம், இப்போ வேண்டாம், வேணும் இப்போ வேண்டாம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நடந்த சம்பவம். ஒரு வாரத்துக்கு முன்னாக நம்ம அன்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். இதே நேரம் தான் ஒரு 3 மணி போல் ஜூம் ஆன் பண்ணுற நேரம், காதில் ஹெட்போனை மாட்டிக்கிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு உள்ளே போகிறேன். போன உடனே அன்பர் வீட்டில் அந்த அக்கா சொல்கிறாங்க, ஐயா நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க, இப்போ தான் வந்து பஜ்ஜி போடலான் இருக்கிறேன், வெங்காய பஜ்ஜி போடலான் இருக்கிறேன், நல்ல நேரத்துக்கு வந்திருக்கேன். நாங்கள் அம்மா இல்லைம்மா, நான் வரும்போது தான் பழம், 4 பழம் சாப்பிட்டு வந்துட்டேன், உள்ளுக்குள்ளே பழம் அரைச்சிக்கிட்டு இருக்குது, இப்போ பஜ்ஜி உள்ளே போனால் உடம்பு கெட்டு போயிடும், ஒத்துக்காது அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, பஜ்ஜியை சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார். சாப்பிடுவோம், இப்போ வேண்டாம், தேவைப்படும் போது சாப்பிடுவோம். அப்போ அவர் சொல்கிறாரு, செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய்ங்க, நல்ல எண்ணெய்ங்க, உடம்பு கெடுக்காது சாப்பிடுங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்கிறது பிரமாண தூண்டுதல் சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கு அப்போ தேவையில்லை, சாப்பிட்டா உடம்பு கெட்டு போய். இந்த தெளிவு எப்போ வந்துச்சுன்னா, காயகற்ப பயிற்சி நடத்தும் பொழுது 5 அளவு முறை, உணவில் ஒழுங்கு பேசும் பொழுது நமது தலைவர் சொல்றது போல கற்றால் மட்டும் போதாது, கடைபிடிக்க வேண்டும். கண்ணில் இருக்கக்கூடிய தூசியை துடைக்கக்கூடிய தகுதி கையுக்குத்தான் உண்டு, என்னத்தை வேணாலும் பேசிட்டு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பஜ்ஜியை அப்படியே வச்சுட்டு வந்திருக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க, சொன்ன மாதிரி ஒன்று கூட எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம், வேணுங்கிற போது வேணும், இப்ப வேண்டாம். அப்ப வேண்டாம்னு சுத்தமா ஒதுக்குறதல்ல, வேணுங்கும் போது வேணும், தேவைப்படும் போது வேணும். இதுதான் உறவு துறவுன்னு சொல்லி சொல்றது. இது போல உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு, எது வேணும், எப்ப வேணும், எவ்வளவு வேணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி, ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கிறோம். பசி தாகம் உடல் தப்பவெப்ப ஏற்றத்தாழ்வு கழிவு பொருள் உந்து வேகம், இதுதான் தேவையில் ஃபஸ்ட்டு. மனிதன் உயிர் வாழ்றதுன்றது இயற்கை துன்பங்கள். இப்போ ஒரு சின்ன கேள்வி, ஆசை துன்பத்தை கொடுக்குமா துன்பத்தை போக்குமா அப்படின்னு கேட்டு நம்மளே விடை பார்த்தோம்னா, ஆசை துன்பத்தை போக்கும். அப்போ ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு சொன்னாங்களே, எந்த ஆசை துன்பத்துக்கு காரணம்? பேராசை துன்பத்துக்கு காரணம், முறையற்ற ஆசை துன்பத்துக்கு காரணம், நிறைவேறாத ஆசை சந்தர்ப்பத்துக்கு காரணம். அப்ப ஆசை என்பது இயற்கையின் எழுச்சியின் மகரி சொன்னார், இந்த இடத்துல தான் பொருத்தமான இடம். இப்போ இந்த பசி தாகம் நம்ம லெவலுக்கு வேண்டாம், நம்ம வயசுக்கு வேண்டாம், ஆரம்ப ஸ்டேஜில் போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு பெண் கற்பிணியாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு பிரசவம் ஆயிடுச்சு. பிரசவம் ஆன உடனே அந்த குழந்தை ஒரு 30 வினாடி நேரத்தில் அந்த குழந்தை அழுகணும். குழந்தை அழுதுச்சுன்னா அங்க இருக்கீங்களா உடனே கையை தட்டிக்கிட்டு சிரிச்சுட்டு எல்லாத்துக்கிட்டும் சாக்லேட்டு கேக் எல்லாம் கொடுப்பாங்க, குழந்தை சூப்பரா வந்துருச்சு, ஆரோக்கியமா வந்துச்சு. குழந்தை அழுதா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்க, ஆனா குழந்தை அழுகலன்னா அங்க இருக்கிறவங்களாம் அழுகுவாங்க, என்னமோ ஆச்சு குழந்தை அழுகல அப்படின்னு சொல்லி. இப்ப விஷயத்துக்கு வருவோம், குழந்தை 30 வினாடியில் அழுகுதுன்னா எதுக்காக அழுகுது அப்படின்னா, முதல்ல பசி, வெளியில வந்த உடனே அந்த குழந்தை வயிற்று இருக்கிறத ஆய் வெளியில போயிடும், கழிவா போயிடும். போன உடனே வரக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த உணர்வு பசி என்ற உணர்வு. அந்த பசி உணர்வு வந்த உடனே அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாங்க, அல்ல சக்கரை தண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த நாக்கு சப்ப கொட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஆனந்தமாக படுத்திருக்கும். குழந்தை மட்டும் இல்லை, எந்த விலங்கையும் பாருங்கள், தேவையை பூர்த்தி பண்ணிட்டு போய் படுக்கும்போது பாருங்கள் அப்படியே ஆனந்தமாக சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி படுக்கும். அது புலியாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, பசுவாக இருந்தாலும் சரி, அப்படியே ஆனந்தமாக படுத்துக்கிட்டு அப்படியே அனுபவிக்கும். அப்போ இந்த தாய்ப்பாலோ சக்கரை தண்ணியை கொடுத்த உடனே பசி அடங்கிறது, தாகம் அடங்கிறது. இல்லை அந்த குழந்தை பசிக்காக அழுதுதான், என்னுடைய கேள்வி சில சமயத்தில் கேட்கக்கூடியது, கொஞ்சம் வேடிக்கையாக கேட்கறது, அந்த குழந்தை பசிக்காக அழுகுதா 10 பவுனுக்காக அழுகுதா, அல்லது பட்டு புடவைக்காக அழுகுதா, அல்லது 10 ஏக்கருக்காக அழுகுதா? நம்ம வயசு வந்த பிறகுதான் அதுக்கெல்லாம் ஆசைப்படுறோம், பட்டு புடவை வேணும், ஒட்டியான வேணும், 10 ஏக்கர் வேணும்.
ஆனா குழந்தை, பிறந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்றால் பசிக்காக. பசிக்கு தாய்ப்பாலோ சக்கர தண்ணியோ குடிச்சா கொடுத்த உடனே அது நிறைவாயிடுது. நிறைவான உடனே அப்படியே சொர்க்கமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு பிறகு மீண்டும் அழுகுது. அப்பா அம்மாவுக்கு தெரியும் வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலை, தட்பவெட்ப ஏற்றத்தால் ஒன்னு சூடா இருக்கும் அல்லது குளிர்ச்சியா இருக்கும். அம்மா வயிற்றுக்குள்ள கதகதப்பா 98.6 டிகிரியில இருந்த ஒரு குழந்தை வெளியில வந்த உடனே இந்த ஒவ்வாமைன்னு சொல்லுவார் மக்கிரிசி, பொருந்தா உணர்வு, இதனால அழுகும். இப்படி அழுகும்போது பாத்தீங்கன்னா அந்த காலத்து அம்மாக்கெல்லாம் தன்னுடைய புடவை எடுத்து அணைச்சு வைப்பாங்க, அதுக்கு பேர் அணையாள துணின்னு வைப்பாங்க. அடியில விரிச்சு போறதும் அதே புடவை தான், மேல போத்தி விடுறதும் அதே புடவை தான், தொட்டில் கட்டி போறதும் அதே புடவை தான். அம்மா எப்பவுமே அணைச்சு வச்சுட்டு இருப்பாங்க. 10 வீட்டுல 10 குழந்தை பிறந்திருந்தாலும் அப்படி அணைச்சு அணைச்சு விளந்ததுனாலதான் அன்னைக்கு தாய் பாசம் இருந்தது, செய் பாசம் இருந்தது. ஆனா இன்னைக்கு குழந்தைக்கு பாருங்க, குழந்தை பிறந்த உடனே குழந்தை எங்க இருக்குன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு என்னமோ ரசாயனத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, அது தூரி கட்டி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தோடனே அந்த அம்மா லேசா மயக்கத்துல இருக்காங்க, அந்த குழந்தைய எடுத்துட்டு நர்ஸு குளிப்பாட்ட போயிடுறாங்க. இந்த பிரசவத்தை பொண்ணு வந்து என்ன பண்ணுது, கையால அந்த பக்கம் இங்க தொலைவுது. தொலைவும் போது கூட இருக்கக்கூடிய நர்ஸ, கூட இருக்கக்கூடிய அட்டன்ற உதவியாளர் சொல்றாங்க, தங்கம் அங்கங்க தேடாதம்மா, குழந்தைய குளிப்பாட்ட எடுத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா சொல்றான், கண்ணை மூடிக்கிட்டு கேணச்சி மாதிரி பேசாத, நான் குழந்தைய தேடல, என் செல்போனை தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாய் செல்போனை தேடும்போது எப்படி செய்பாசம் வரும்? இந்த காலத்துல தாய்க்கும் குழந்தைக்கும் வித்தியா இடைவெளி வர்றதுக்கு காரணம் என்னன்னா தாய்ப்பால், தாய்ப்பாசம், அரவணைப்பு, அணையாள துணி, இதே தான். இப்போ முதல்ல பசி தாகத்தை போக்குறதுக்கு வந்து சக்கர தண்ணிய பாலை கொடுத்தாங்க, தட்பவெப்ப ஏற்றத்தாளுக்கு துணி போத்துனாங்க, அதே உடையா மாறுச்சு, உடையே கடைசியில் இருப்படையமா மாறுச்சு. இந்த ரெண்டு தேவையை பூர்த்தி பண்ணியாச்சு. உள்ள போன தண்ணி வெளியில வர்றதுக்காக சிறிது நேரத்துல ஜலமா வெளியில வரும், யூரினா மூத்திரமா வெளியில வரும். வந்து ஆய் போன உடனே அந்த குழந்தை பிறந்த உணர்வு அழுவுது. இப்போ அந்த வயசுல அந்த படுக்கையில போறது சகஜம்தான். ஆனா அதே ஒரு 4 வயசு 5 வயசு ஆன உடனே அதனுடைய பெற்றோர்கள் என்ன கத்து கொடுக்கிறோம், தங்கம் நீ பெரிய குழந்தையாயிட்ட, இனிமேலு படுக்கையில 1-க்கு 2-க்கு போகக்கூடாது, அங்க போய் உட்காந்து இருக்கணும், இருந்துட்டு கூப்பிடு, நான் வந்து உனக்கு கால் அலம்பி விடுறேன் அப்படின்னு எவ்வளவு பக்குவமா சொல்றோம். மழை ஜலத்துக்கு இவ்வளவு பக்குவமா சொல்றமே, மகரிஷி சொன்ன ஜீவ வித்து குழம்பு 14 வயசுல அங்க தேங்கும் பொழுது அதுக்கான பக்குவத்தை நம்ம சொல்லி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை. அப்ப மலஞ்சலம் வெளியே ஏறுனா இன்பம் துன்பத்தை போக்கும், ஜீவ வித்து குழம்பு பருவத்துல அதிகமா வெளியேறுனா துன்பத்தை கொடுக்கணும். அப்பை பாட்டி அழகான கவியில சொல்லியிருக்காங்க, ஆனா முதலில் அதிகம் செலவானாலும் சொல்லி. அப்ப இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது யார் கடமைனா பெற்றோருடைய கடமை. அப்ப இயற்கையில் வரக்கூடிய துன்பங்கள், பசி தாகம், உடல் தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு, கழிவுப்பொருள் உந்துவேகம், இதையெல்லாம் போக்குறதுக்கு ஆசையால தான் முடியும். அதுக்கு தேவைப்படுகிறது உணவு, நீர், வீடு, உடை, கழிப்பிற இடம் அல்லது நபர். இது வந்து ஒரு உணர்ச்சியின் எழுச்சின்னு சொல்லி சொல்றாங்க. இது எவ்வளவு காலத்துக்கு இருக்கும், பிறந்தப்ப பால் கொடுத்தாங்க, கடைசியில பால் கொடுக்கும் போது இருந்து கடைசியில பால் ஊத்துறதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். சரியா இருந்துட்டா பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, முடிஞ்சு போயிட்டா பால் ஊத்திடுவாங்க. அது உயிர் வாழ்நாள் முழுக்கும் பால் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, உயிர் வெளியில போயிட்டா பால் ஊத்திடுவாங்க. அப்ப உயிர் வாழ்தல் என்றதே ஒரு ஆசைதான். அப்ப உயிரோடு இருக்க வரைக்கும் ஆசை இருக்கிறதுக்கு எவ்வளவு ருசுவா ஒரு ஆணித்தரமா நம்முடைய வேதாத்திரி மகளிர் சொல்லியிருக்காரு. அந்த வகையில ஆசை வரத்தான் செய்யும், அந்த ஆசை எப்படி அனுபவிக்கணும், தேவையான அளவு, எந்த பொருளோட எந்த அளவுக்கு, எவ்வளவு நேரம், எப்படி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காரு. தலையணிய படுத்து தூங்குறோம், படுத்து தூங்கும்போது நிம்மதியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அதுக்குன்னு தலையணியே அங்க வச்சு கட்டிக்கிட்டு போக முடியாது. அதே போலதான் பல உதாரணங்கள் சொல்லலாம். 5000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்குறோம், செருப்பு போட்டுக்கு நல்லா சாஃப்டா தான் இருக்குது, செருப்பு எதுவரை கொண்டு போக முடியும். 5000 ரூபாய்க்கு வாங்கின செருப்பா இருந்தாலும் செருப்பு ஸ்டாண்டோட சரி, வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது, பூஜை அறைக்கு போக முடியாது. 5 ரூபாய்க்கு வாங்க குங்குமம் இருந்தாலும் செருப்பு ஸ்டாண்ட வைக்க முடியாது, அது எங்க வைக்கணும், நெத்தியில தான் வைக்கணும், பூஜை அறையில தான் வைக்கணும்.
₹500 வாங்கின செல்போனாக இருந்தாலும் செருப்பு ஸ்டாண்ட் வைக்க முடியாது. அப்போ எதை எங்கே எப்போ இதுதான் உறவிலை கண்ட உண்மை நிலை தெளிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த அளவு என்ன முறை அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போது பொருள், மக்கள், பால், புகழ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பொருள் இல்லாமல் வாழ முடியாது. பொருள் உள்ளவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் உள்ளவருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு அருள் வேணாலும் பொருள் கேட்குறாங்க. பொருளை கொடுத்து அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ பொருள் எந்த அளவுக்கு தேவை? மக்கள் என்பது ஏற்கனவே சொல்லட்டும், யாருக்கிட்ட எப்படி பழகணும்? அம்மா கிட்ட எப்படி பழகணும்? மனைவி கிட்ட எப்படி பழகணும்? தங்கச்சி கிட்ட எப்படி பழகணும்? அன்னிக்கிட்ட எப்படி பழகணும்? சகோதரி கிட்ட எப்படி பழகணும்? சிநேகிதிகிட்ட எப்படி பழகணும்? எல்லாம் ஒரு விழிப்பு நிலையை சொல்றார் மகரிஷி. அளவு முறையோட கடமை உணர்வுன்னு சொல்வார். நம்ம கடமையிலிருந்து தவறக்கூடாது. இப்போ பால், புகழ் எல்லாத்துக்கும் கண்டிப்பா நமக்கு அந்த ஆசையில கொஞ்சம் அதிகப்பட்டு வரும் தான், அது இயல்பு. அதை வந்து கடமை உணர்வோடு நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எவ்வளோ செய்யணும், விழிப்பு நிலை மகரி சொல்ல விழிப்பு, அயராத விழிப்பு நிலை, அயராத விழிவிழந்த விழிப்பு நிலை. இது ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. ஆத்துல போய் நீச்சல் அடிச்சு குளிச்சு வர்றது விழிப்பு நிலை. ஆத்துல போய் குளிச்சு நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு வர்றது, ஆத்துல போய் நீச்சல் தெரியாம ஆத்தோட போறது உறக்க நிலை அல்லது மயக்க நிலை. ஆத்துல குளிச்சுட்டு நீச்சல் அடிச்சுட்டு குளிச்சுட்டு தலை தவிட்டிட்டு வீட்டுக்கு வந்தா ஏற்கனவே சொன்னது போல அம்மா பால் ஆத்தி கையில கொடுப்பாங்க. நீ உறக்க நிலையிலயோ மயக்க நிலையிலோ அந்த ஆத்தோட போயிட்டு திரும்ப சடலமா கொண்டு போந்த பாலை கொடுக்க மாட்டாங்க, பால் ஊத்திடுவாங்க. இப்ப பால் ஊத்தணுமா பால் கொடுக்கணுமா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இப்ப விழிப்பு நிலைக்கு என்ன செய்யணும்? அயராத விழிப்பு நிலைக்கு உச்சியிலே எண்ணெத்தியிலே அடிக்கடி நம்முடைய தலைவர் சொல்லிக்கிட்டு. அதே போல இயற்கை தேவைகள் அவசியம் நாம பூர்த்தி பண்ணித்தாகணும். வாழ்க்கை முன்னேற்றத்தின் தேவைகளை பூர்த்தி செஞ்சுதான் ஆகணும். வாழ்க்கை நோக்கமான இறை உணர்வு, இறை உணர்வு எப்ப கிட்டும் நல்ல சிந்திச்சு பார்க்கணும். ஆராய்ச்சி தெளிவு முடிவுல ரொம்ப தீர்க்கமா இருக்கணும். இறைநிலை உணர்வு எப்ப கிட்டும்னா நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாதான். அப்ப நிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னென்ன வேணும்? உடல் நலம், உயிர் வளம், மனவளம், குணநலம், கருமை தூய்மை இதெல்லாம் இருந்தா தான் நிறைவான வாழ்க்கை முடியும். ரொம்ப சுருக்கமா மகரிஷி ஒரு பேக்கேஜா ஒரு பெட்டகமா கொடுத்துருக்காரு. அப்ப இயற்கை தேவையை பூர்த்தி பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இது வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, என்னுடைய முன்னேற்றத்துக்கு மட்டும் நான் பாடுபடக்கூடாது. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் செய்வதே நித்திய கடன். நாமக்கல் கவிஞர் சொல்றாரு, நிந்தை வீரரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அதை வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்திடுவோம். நீ வாழும் நானும் வாழ்றேன், நீ வாழ்றதுக்கு பிறரை கெடுக்காதே, வாழும் வாழவிடு. பல மகன்கள் பல மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனபடியால தான் வேதாத்திரி மகரிஷி ஆலய ஆசையை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீ ஒழிக்க முயற்சியே பண்ணாத, ஒழிக்க கூடாது. என்ன பண்ணிக்கணும்? முறைப்படுத்த வேண்டும். எப்படி முறைப்படுத்துறது அப்படிங்கிறது அன்னைக்கு நமக்கு வகுப்பு. இப்ப பாருங்க, ஆசை எழும்போது காரணம் கண்டிடு. ஒரு ஆசை வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன மாறையில சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஏழு காரணங்கள்: தேவை, பழக்கம், சூழ்நிலை, பரமனா தூண்டுதல், கருவாய்ப்பு, தெய்வீகம் என்ற ஆறு காரணங்கள். அந்த காரணங்கள் தான், அந்த காரணம் எந்த காரணத்தால் அந்த ஆசை வருது, இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்குது, என்னென்ன சூழ்நிலை வேணுங்கிறது பின்னாடி சார்ட்ல பார்க்க போறோம். அதை முடித்தால் விளைவு என்ன? விளைவு உனக்கும் நல்லதா ஊருக்கு நல்லதா இருக்கணும். உனக்கு மட்டும் நல்லதா இருந்த போதாது, பக்கத்து வீட்டுக்கனுக்கு நல்லதா இருக்கணும், கூட இருக்கிறவங்க நல்லதா இருக்கணும், சமுதாயத்துக்கு நல்லதா இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு அமைதி கிட்டும். இல்ல, யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா முதல்ல கெட்டு போறது நம்ம தான். பழமொழியா சொல்லி வச்சாங்க, கெடுவான் கேடு நினைப்பான். மத்தவங்க எக்கோடோ கெட்டு போறாங்கன்னு நினைச்சா நம்ம கெட்டு போயிடுவோம். ஆனப்படியால தான் பல பழமொழிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில ஆசை சிரமத்தை எந்த ஆசையெல்லாம் தவிர்க்கணும் ரொம்ப அழகா வடிவ சொல்லியிருக்காரு. துன்பம் தரக்கூடிய ஆசைகளை, நிறைவேறாத ஆசைகளை, முறையற்ற ஆசைகளை இதெல்லாம் நம்ம லிஸ்ட் போட்டா நமக்கே தெரியும். எப்ப தெரியும்? துரியதமாக இருந்து மனசை வந்து பீட்டா லெவல்ல இருந்து ஆல்பா லெவலுக்கு கொண்டு வரணும். உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு கொண்டு வந்தா தான் எது துன்பம் தரக்கூடிய ஆசை. துன்பம்னா எனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தரக்கூடாது, மற்றவங்களுக்கும் தரக்கூடாது, உடலுக்கு மட்டும் இல்ல, உயிருக்கும் தரக்கூடாது, மனசுக்கும் தரக்கூடாது. ஆகவே இந்த ஆசைகளை தவிர்த்து நன்மை தர ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதே ஆசை சீரமைத்தல். ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்து முடிச்சுட்டார். அப்ப ஒரு ஆசை வருதுன்னா அது காரணம் என்னன்னு சிந்திக்கணும். யார் சிந்திக்கணும்? நம்ம தான் சிந்திக்கணும். எப்ப சிந்திக்க முடியும்?
அமைதி நிலையில தான் சிந்திக்க முடியும். சிந்திக்க தெரிந்தவர்கள் எதையும் சந்திக்க துணிச்சலாக இருப்பார்கள். ஆகவே ஆசை சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எந்த ஆசையான சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம வசதி எப்படி இருக்கு, நம்முடைய வசதினா என்ன வசதி, உடல் தகுதி, பொருளாதார தகுதி, மனத்தகுதி, குடும்ப தகுதி, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்படி இருந்தா பார்த்துட்டு அதுக்கு நம்ம சாதகமா இருந்தா அதுக்கான சாட்டு தான் பின்ன கொடுக்க போறாரு. இது அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் நம்முடைய அறிவு மேம்பாட்டுக்கு யோகாவுக்கு போனால் டீச்சை வாங்கிக்கலாம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அடிப்படையில் வந்தாலும் சரி, இல்லை மற்ற முன்னேற்றத்திற்காக, பொருளாதார முன்னேற்றத்திற்காக யாருக்கும் துன்பம் கொடுக்காம நம்ம செயல்படணும். சமுதாய நலனுக்காக வேதாத்திரி மகரிஷி போல, புத்தர் போல, அன்னை தெரசா போல, மகாத்மா காந்தி போல சமுதாய நலத்திற்காக இருந்தாலும் அதை நிறைவேற்றலாம். இது தெய்வீக நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வகையில் அனுபவப் பொருள்கள் அதிகமாக அதிகமாக உடல் நலத்தை கெடுக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில். ஒரு காலத்தில் அனுபவப் பொருள் கம்மியாக இருந்துச்சு, வடிவமே மாறி இருந்தது. ரெண்டு உதாரணம் சொன்னால் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும். ஒரு காலத்தில் ஆட்டு உரல்னு ஒன்று இருந்துச்சு, செக்குன்னு ஒன்று இருந்துச்சு, அம்மின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த அம்மின்னு இருக்கும்போது நம்ம பாட்டி அப்பத்தா அப்பாயி நம்ம பெரியவங்க எல்லாமே அந்த உரலில் தான் ஆட்டுனாங்க. உரல் அப்படியே இருக்கும், குழவி தான் சுத்துச்சு, கையால் சுத்துனாங்க, உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க, எத்தனை வயசாக இருந்தாலும் ஸ்லிம்மாக இருந்தாங்க. அப்புறம் அம்மின்னு இருந்து அதில் அரைச்சாங்க, எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தது, ருசியாகவும் இருந்தது, உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது. இப்போ அனுபவப் பொருள்கள் அதிகமாக அதிகமாக இப்போ ஆட்டு உரல் என்னாச்சு, கிரைண்டராக மாறிடுச்சு. இப்போ உரல் குழக்க அப்படியே இருக்குது, குழவி அப்படியே இருக்குது, செக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்த பிறகு இங்கே செய்யக்கூடிய வேலையை எங்கே போய் செய்யறோம், ஜிம்மில் போய் செஞ்சிட்ருக்குறோம். ஆகவே இங்கே அனுபவப் பொருளை வச்சுட்டு இதுக்கு பணத்தை கட்டிக்கிட்டு, கரண்டு பணத்தை கட்டிக்கிட்டு இதை இங்கே ஆட்டை விட்டுட்டு நம்ம அங்கே போய் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். சைக்கிள் எடுத்தால் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் வரணும். சைக்கிள் பயணம், நடைப்பயணம் போல் சைக்கிள் பயணமாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அனுபவப் பொருள் அதிகமான காரணத்தால் ஜிம்மில் போய் நிற்கிற சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால யாருக்கு லாபம், ஜிம்காரனத்துக்கு லாபம். அதே செயல்பாட்டத்தை இங்கே செய்ய போகிறோம். நம்ம சைக்கிள் எடுத்து அப்படி ஒரு 10 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வாங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அனுபவப் பொருள் அதிகமாக அதிகமாக, உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை, ஆரோக்கியத்தை கிடைக்கும். சொத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக, கண்டிப்பாக ரைடு வருவாங்க, விஜிலன்ஸ் வருவாங்க, வருமான வரி வருவாங்க, அமைதியை கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அப்பப்போ அவதாவது என்னென்ன செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணிடணும். தன்னுடைய குடும்பத்தை மட்டும், கணவன் மனைவி பெத்த குழந்தைங்க கல்யாணத்து வரைக்கும் பார்த்துக்கிட்டு குடும்ப உறுப்பினர்கள் குறைவாக இருக்க உனக்கு சுதந்திரம் கிடைக்கும். அந்த வகையில் ஆசையை சரி பண்ணத்துக்குள்ள சீர்படுத்திக்கல அப்படின்னா வரக்கூடிய குணங்கள், அறுக்கப்பட வேண்டிய குணங்கள் அல்லது 6 குணங்கள், அறுக்கப்பட வேண்டிய 6 குணங்கள். அந்த 6 குணங்களை தான் சொல்கிறாங்க, அது 6 குணமாகிவிடும். இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிட்டா பூரணமாகும், அதாவது நிறை மனமாகும்னு சொல்கிறாங்க. அந்த 6 குணத்தை தான் சொல்கிறாங்க. ஒன்று உணர்ச்சி நிலை அல்லது உறக்க நிலை அல்லது மறக்க நிலையில் மயக்க நிலை. உணர்ச்சி நிலை, உறக்க நிலை, மயக்க நிலையில் வரக்கூடியது 6 குணங்கள் வரிசையாக. இது 6 குண சீரமைப்பில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, இன்னும் உங்களுக்கு பின்னாடி தெளிவாக சொல்லுவாங்க. 2வது நிலையாக தாய்வு. இதை உணர்வு நிலைக்கு கொண்டு வரணும், இல்லை முழுமை நிலைக்கு கொண்டு வரணும், அல்லது விழிப்பு நிலைக்கு கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரலன்னா எங்கே போய் சேரும்னா பஞ்ச மகா பாவங்கள், 5 பெரிய பாவ செயல், பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு என்ற பஞ்ச மகா பாவத்துக்கு போயிட்டுன்னா அந்த பாவம் எல்லாம் நமக்குள்ள பதிவாயிரும். இந்த பதிவு எங்கெல்லாம் பதிவுன்னு சொல் பதிவு ஆகுங்கிறது உங்களுக்கு மற்ற பாடத்துல சொல்லி கொடுப்பாங்க. அந்த பாடத்தின் பேர் வந்து பாவ பதிவும் போக்கு முறையும், குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப பாவங்கள் எங்க பதிவாய எங்க போகும் அப்படின்னா கண்ணதாசன் சொல்றாரு, பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, நான் செய்த பாவம் எல்லாம் தீரும்னே இறக்க வைக்காதே. நான் செஞ்ச பாவத்தை நான் அனுபவிக்கலைன்னா கண்டிப்பா என் சந்ததிக்கு போகும்னு சொல்றாங்க. ஆனபடியால 6 குணத்தை சீரமைச்சு பஞ்சமக பாவத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு தான் மகரிஷி இவ்வளவு தத்துவங்கள் கொடுத்து பயிற்சியாகவும் கொடுத்திருக்காரு. அப்ப நல்லதை விளைய வைக்கக்கூடிய அந்த ஆசையை நிறைவேற்றும் போது அதுவே ஞானம். அதாவது ஆசையில தெளிவான அறிவு வந்துட்டு அதுவே ஞானம். ஆசையை பொறுத்து தெளிவான அறிவு, தெளிந்த அறிவே ஞானம். அந்த ஞானம் மலர்ன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு கவி சொல்லியிருக்காங்க, வரும் ஆசை வரும் அது எரிச்சுதான் ஆகணும். இடங்கும் இயங்கும் உடல் கருவியை அறிவை கொண்டு, அறிவை கொண்டு தான், அறிவை கொண்டு அறிவை கொண்டுன்னு சொல்ற அச்சமுறை அனுபவித்தே அணைக்கலாம். இதை தணிக்க வேறு வழி இல்லை, இதனால் மேலோர் நச்சு வினை இச்சையினை
விளைவிக்காத நல்ல ஒழுக்க வாழ்க்கை முறைய வகுத்துள்ளார்கள். நல்ல ஒழுக்கம்னு சொல்லி சொல்றாங்க. இதை பொறுத்து விளக்கம் உங்களுக்கு தேவைகள் இரண்டாம் நிலை, முதல் நிலையாகத்தான் இரண்டாம் நிலை சொல்லியிருப்பாங்க வாழ்க்கை தத்துவத்தில். அப்போ இப்போ பயிற்சிக்குள்ள வரப்போனா இது ரொம்ப முக்கியமான மொத்தம் எத்தனை ஆசைன்னு பட்டியல் போடணும். ஒரு முதல்ல ஒரு அஞ்சு ஆசையை எடுத்துக்கலாம். இந்த ஆசையை பட்டியல் போடும்போது அந்த ஆசையை பொறுத்து ஆராய்ச்சி. முதல்ல அவசியம் தேவைங்கிறதுக்கு முன்னாடி தேவைதானா, அவசியம் தேவைதானா, இது இல்லாமல் என்னால் வாழ முடியுமா முடியாதா, மூணு கேள்விக்கு ஆணித்தரமாக பார்க்கணும். தேவைதானா, அவசியம் தேவைதானா, இது இல்லைன்னா வாழ முடியுமா முடியாதா, அதை நிறைவேற்ற வசதி வாய்ப்பு இருக்குதா, வசதி என்னால் உடல் வசதி, பொருளாதார வசதி, குடும்பத்தில் வசதி, இதெல்லாம் இருக்குதா, இதை அனுபவிச்சா விளைவு எனக்கும் நல்லதாய் தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் இருக்குமா, ஆனால் இதுக்கு ஆம் என்று விடை வந்தால் அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணும், பிளான் பண்ணணும், வடிவேல் சொல்றது போல பிளான் பண்ணணும். இல்லை என்றால் அதை இல்லை விட்டு விடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக முடியாது. மகளிர் சொல்றாரு, தவத்தில் இருந்து 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 சங்கல்பம் பண்ணு, இந்த ஆசை எனக்கு வேண்டாம், இந்த ஆசை இப்பொழுது எனக்கு வேண்டாம், இப்பொழுது எனக்கு வேண்டாம், துன்பம் தரக்கூடிய ஆசையெல்லாம் வேண்டாம், இப்ப முடியாது பின்னாடி, உங்களுக்கு அது வகுப்புலாம் பின்னாடி விளக்கமா சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் ஆகுது, ஆசைகளுடைய எண்ணிக்கை குறையும், எண்ணிக்கை குறையும், எண்ணிக்கை குறையும் போது மனசுக்கு பாரம் குறையும், ஒவ்வொரு ஆசைக்கும் ரொம்ப இடைவெளி வந்துடும். இந்த ஆசைக்கு பாரம் குறையும்னு சொன்னேன், மனசுக்கு ஒரு பாரம் இருக்கா இல்லையா, அதை பொறுத்து நிறைய விளக்கம் சொல்லலாம். காலம் கருதி, ஆசை அதிகமா இருந்தா மனசு கனமா இருக்கும், மனசு கனமா இருந்தா மனசு பாரமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் வரும், டென்ஷன் வரும், பல பிரச்சனை வரும். இப்போ மனசு பாரமா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்ததுக்குள்ள போகலாம். ஒரு பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க 10-20, அதுல ஒரு சீட்ல மூணு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. கண்டக்டர் இங்கே அங்கே டிக்கெட் வாங்கிட்டே இருக்காரு. இந்த மூணு பொண்ணுங்களை ஒரு பொண்ணு மட்டும் அவங்க குடும்ப பிரச்சனையை ரொம்ப வேகமாக பேசிட்டு இருக்காங்க. என் மாமியா சரியில்லை, என் அத்தனா சரியில்லை, என் குழந்தையா சரியில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, பெரிய டார்ச் தான் இருக்குது, இவங்களோட மாரடிக்க முடியல, அக்கா போறா இருக்குன்னு சொல்லி பிடிச்சு வராங்க. இப்போ கண்டக்டர் என்ன பண்ணாரு, எல்லாத்துக்கும் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மூணு பேர் சீட்டில் இவங்க பேசின வேகத்தில் டிக்கெட் வாங்க மறந்துடுறாங்க. வந்து வாங்கும்போது ஆளுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறாங்க. இந்த ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு அந்த வேகமாக பேசின அம்மா கிட்ட சொல்கிறாரு கண்டக்டரு, அம்மா நீ 4 டிக்கெட் வாங்கணும். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, நானும் ஒரு ஜீவன் தானே வந்திருக்கிறேன், ஏன் நான் டிக்கெட் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் அவங்கள மட்டும் பேசிட்டு வராங்க, நீ உன் மனசுக்குள்ள உன் மாமியால் சமைக்கிற, உன் ஆத்தனாவை சமைக்கிற, பக்கத்து வீட்டுக்காரங்க சமைக்கிற, இத்தனை சுமையை மனசுக்குள்ளே வச்சுருக்கிற ஆக்கினால அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவோம். அப்போ மனம் பாரம் இல்லாமல் இருக்கணும்னா ஆசையோட எண்ணிக்கை குறையணும், நல்ல ஆசையாக இருக்கணும். இந்த ஆசையை நிறைவேற்றதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணால் மட்டும் போதாது, செயல்படுத்துவதற்கு 4 மணிக்கு எழும்பணும், உடற்பயிற்சி பண்ணணும்னா அலாரம் வச்சா மட்டும் போதாது, 4 மணிக்கு எழும்பணும், 3:45 எழும்பணும், எழும்பி பாருங்க தானாக எழும்ப முடியும், செயல்படுத்தணும். அதுக்கு அணுகுமுறை வீட்டில் சொல்லணும், இப்போ 4 மணிக்கு எழுந்து நான் செய்ய போகிறேன், யாரும் என்னை தொந்தரவு பண்ணாத, அல்லது யாரை அணுகலாம், சண்முகையாவை கேட்கலாமா, தெய்வத்தை கேட்கலாமா, மகாதேவனை கேட்கலாமா, அணுகுமுறை யாரை அணுகி எப்படி இது வெற்றிக்கு வெளி, அதுக்கு பிறகு சாதிக்கணும், அப்புறம் அனுபவிக்கணும், அப்போ தான் முழுமையாக அனுபவிக்க முடியும். வெற்றி 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 நமது, இதை திட்டமிட்டு செயல்படுத்தி அணுகுமுறையோடு சாதிச்சா முழுமையாக அனுபவிக்க முடியும். அந்த அனுபவம் தான் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கைக்கு வெற்றி. இந்த குறி இப்போ சார்ட் கொடுத்துருக்காரு, இந்த சார்ட் போட்டு வச்சுக்கணும், சார்ட் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல ஆசை என்னென்ன ஆசை இருக்குது, ஒரு 3 ஆசை மட்டும் போடலாம், எந்த பொருள் மேலே ஆசை இருக்குது, எந்த நபர் மேலே ஆசை இருக்குது. ரெண்டாவது, இந்த பொருளோ அந்த நபரோ இல்லாமல் அவசியம் தேவையா, அவசியம் தேவையா, இது இல்லாமல் வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். எங்கள் அண்ணார் பொண்ணு ஒன்று ஒரு பாத்திர கடையில் போய் நின்றுச்சு. இந்த வரிசையாக சம்படம்னு சொல்லுவாங்க, வெரி ஈஸியாக இருந்தது. ஒரு பாத்திரத்துக்கிட்ட போய் ரொம்ப நேரம் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அதுக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு. நான் என்னடா செய்யுதுன்னு கிட்ட போய் பார்த்தா அந்த பாத்திரத்துக்கிட்ட அந்த பொண்ணு பேசுது. அது எம்ஏ எம்எட் முடிச்சிருக்குது, 80,000 சம்பளம் வாங்குது, 80,000 சம்பளம் வாங்கி 50,000 அடி போடுது. அந்தளவுக்கு வசதியான ஒரு பொண்ணு, வருமானத்தோடு இருக்குது. சம்பளத்தை நினச்சா அப்படியே செட்டோடு வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு என்ன செய்யுது, அந்த சம்பளத்துக்கிட்ட போய் பேசுது, நீ எனக்கு தேவையா, அவசியம் தேவையா அப்படின்னு கேட்டு அங்கே ஒரு முடிவுக்கு வருது. ஆகவே நிறைவேற்ற வசதி வாய்ப்பு இருக்கா, உடல் தகுதி இருக்கா, மனத்தகுதி இருக்கா, பொருளாதார தகுதி இருக்கா, இதெல்லாம் நிறைவேற்றினா என்னுடைய பின் விளைவு நன்மையா தேவையா. நன்மையா இருந்தா ஓகே,
தீமையா இருந்தா சங்கல்பம் போட்டு சங்கல்பம் போட்டு அங்கிருந்து நம்ம மனசு வந்து வெளியேற்றிட்டோம். நான் மனசு ரொம்ப லேசா இருக்கும், மனசு ரொம்ப லேசா இருக்கும். எப்ப பார்த்தாலும் முகம் சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், அப்படியே சிவனேன்னு இருக்கலாம். அப்ப தைரியம் வந்துடும், தைரியம் வந்துட்டா துணிச்சல் வந்துடும், எதையும் அந்த சாதிக்க முடியும், சாதிக்க முடியாத உற்சாகம் வந்துடும், ஒரு வேகம் வந்துடும், வேகம் வந்துடும், ஆசை வந்துடும். அந்த வகையில மனசுக்கு ஒரு குறுகிய நிலை வந்து மனசு விரிந்த நிலை, விரிந்த நிலை, விரிந்த நிலைன்னு சொல்லுமல்ல, யாரை பார்த்தாலும் அன்பா இருப்போம், கருணையா இருக்கும், பாசமா இருப்போம், அவ்வாறு நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா, நாங்க நல்லா இருக்கோம், வாங்க போங்க, ஒரு சந்தோஷமான அணுகுமுறை இருக்கும். அப்ப எடுத்த காரியத்துல வெற்றி கண்டிப்பாக நிச்சயம், வெற்றி நிச்சயம். இது யார் கையில? நம்ம கையில. நம்முடைய வாழ்க்கை யார் கையில? நம்ம கையில. நம்முடைய ஆரோக்கியம் யார் கையில? நம்ம கையில. நம்முடைய மகிழ்ச்சி யார் கையில? நம்ம கையில. ஆகவே மகரிஷி கொடுத்த இந்த அற்புதமான பொக்கிஷம், மனவளக்கலை என்ற பொக்கிஷத்துல இன்னைக்கு ஆசை சீரமைத்துல ஓரளவுக்கு பார்த்தா அது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நிறைய உதாரணங்கள் சொல்லும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளையும் இதிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லிடலாம். உங்களுக்கு பிரபஞ்சத்தன் மாற்றம் வரும், நான் யார் தத்துவம் வரும், பிறப்புக்குன்னு உயிருக்கு உயிரிநிலை அந்த தத்துவம் வரும், பெண்ணின் பெருமை வரும், இதெல்லாம் அப்பப்ப சொல்லி வச்சா வரக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. வந்தவங்க சொணக்கம் இல்லாம பிரம்மஞானம் முடிச்சு அருள்நிதி முடிச்சு நம்மள மாதிரி சர்வீஸுக்கு வந்து வாழும் நிலையிலிருந்து தொண்டாற்று இன்பம் காண்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களாக கூறி இந்த ஆசை சீரமைத்தல் என்ற விளக்கத்தையும் செய்முறையும் கற்பிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வளமான வாழ்த்துக்களையும் கூறி இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நமது மண்டல தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்றதுக்கு. வாழ்க வளமுடன், மிக்க மகிழ்ச்சி, நிறைவா சிறப்பா நடத்தினாங்க, நல்ல உதாரணங்கள் மனதில் பதிவு மாதிரி இருந்தது. எல்லாரும் இதை ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் நம்ம வாட்ஸ்அப் போடுறோம், மறுபடியும் மறுபடியும் கேட்டு நல்ல சிறப்ப எல்லாராலையும் இந்த வகுப்பு நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கிறதா நிறைய பொருள் சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் முத்துவலையா. நீங்களும் ஒரு 10 கேள்விகள் கேளுங்க, அவங்க மற்ற நண்பர்கள் கை ரைஸ் பண்ணி பதில் சொல்லுவாங்க. ஐயா நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முதல் கேள்வி, ஆசை எப்பொழுது எங்கே உருவாகிறது? ஒரு மனிதனுக்கு ஆசை எங்கே எப்பொழுது? மனதில் உருவாகிறதுங்கய்யா. எப்பொழுது? இப்ப குழந்தைக்கு மனசே இல்லையே. தேவை சார்ந்து, தேவை இச்சை அந்த மாதிரி தேவை சார்ந்து முதல்ல ஏற்படுது. தேவையை ஒட்டி ஆசை உருவாகிறது. இப்ப தேவைகள் ஒன்று என்னென்ன? அடுத்தவங்க சொல்லுமா, பாக்கி லட்சுமி சொல்லுங்கம்மா. தேவைகள் மூன்று. தேவை, பசி, தாகம், கழிவு பொருள் வெளியே. அது சமன்படுத்த என்னென்ன தேவை? அதை சமன்படுத்த, அதை நிறைவேற்ற என்ன தேவை? பசி, முயற்சி. பசி தாகத்திற்கு உணவு நீர். நீங்க அவ்வளவுதான் போக தேவை. பசி தாகத்துக்கு உணவு நீர், கழிப்பல் உந்துவேகத்துக்கு உடை, வீடு, இருப்பிடம். சரி, தட்பவெப்பாற்றல்வுக்கு பொருட்கள், அதாவது பொருட்கள், கழிப்பல் உந்துவேகத்துக்கு இடம், நபர், நபர்களும் பொருட்கள், நபரும் பொருட்களும். சாமிஜி, கழிவுல எது அதிக வீணாக்க கூடாத கழிவு? ஆசைகள் நமது பாரதத்தில் சொல்லக்கூடிய இந்த மூணு ஆட்சி தான் துன்பத்துக்கு காரணம் சொல்றாங்க. என்னென்ன ஆசைகள்? அஹ்,
வெரி குட், வாழ்த்துக்கள், சூப்பர். மண், பெண், பொன், ஆனா மூணு எல்லாம் வாழ முடியுமா? வாழ முடியாதுங்க. அதுக்கு எளிமையான கவியில மகரி சொல்ற, எளிமையான கவி, அவ்வளவு இவ்வளவு எளிமையா யாருமே சொல்லல. என்ன கவி? மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்வோம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உறவு என்றால் என்ன, துறவு என்றால் என்ன? உறவு, துறவு. மக்களோடும் ஒரு பொருளோடு, பொற்றோடு ஒரு பொருளின் மீது பயன்படுத்தினால் ஒரு பொருளின் மீது பற்றோடு இருக்கும் பொழுது அது உறவு. ஒரு பொருளின் மீது பற்று இல்லாமல் அதை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது, அளவோடு பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது உறவு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிறைய நிறைய பதில் இருக்குமா, நிறைய பதில் இருக்குமா? நேரடியான பதில் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவை தரும். நிறைய பதில் இருக்கு, எல்லா பதிலும் ஓகே, தவறான பதிலே இல்லை. சமீபத்துல கேள்வி, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவை தரவு. ஆசையை நிறைவேற்ற நான் என்னென்ன எதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? ஒரு ஆசையை நிறைவேற்ற சாட்ல வரமல்லோ, நிறைவேற்ற தேவையா, அவசியம் தேவையா? ஆமாங்க. இது இல்லாம வாழ முடியுமா, வாழ முடியுமா, முடியாதா? சூப்பர், முயற்சி பண்ணி ரொம்ப நன்றிமா, ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பரான பதில், சூப்பரான பதில். பின்விளைவு நன்மை வருமா தீமை தருமா அதை பார்த்து முடிவு பண்ணிக்கிறீங்க. ஆனா ஆசையே அழிவுக்கு காரணம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா? சரியான பதிலா? அது ஐயா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப ஆசை, ஆசை துன்பத்தை கொடுக்குமா? துன்பத்தை கொடுக்குமா? அம்மா, ஆசை அளவு முறையோடு இருந்தால் இன்பம், மீறினால் துன்பம். இயற்கை துன்பத்தை போக்குவது ஆசை. அப்ப ஆசை துன்பத்தை போக்கும். பேராசை, முறையற்ற ஆசை, நிறைவேறாத ஆசை துன்பத்தை கொடுக்கும். எல்லாருமே தெளிவான பதில், தெளிவான பதில். சூப்பர், சூப்பர், சூப்பர். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கண்ணா, வாய்ப்புக்கு, நல்ல சிந்தனை, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். பதில் சொல்றேன், என்ன பண்ண, உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க வரிசையை கூப்பிடுறோம். யார் பதில் சொல்ல விருப்பம் இருக்கிறவங்களோ அவங்க முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. நாங்க வரிசை ஒருத்தர கூப்பிடுவோம், அவங்களா அடுத்த கூப்பிடுவோம். எல்லாரும் ஒன்னா வந்து குழப்பம் வராது. கேள்வி பில் வரும்போது உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சிருங்க, வரிசையை கூப்பிடுறோம். மகிழ்ச்சி நம்முடைய நிடநாள் நோக்கம், எல்லோரும் ஒரே மாதிரி பயிற்சிகளை நடத்த வேண்டும் என்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்று விரும்பணும். அது உண்மையிலேயே வெற்றிகரமாக இருக்குது. எல்லாருமே எல்லா விஷயத்தையும் எளிமையா பவர் பாயிண்ட் நடத்தும்போது நம்பிக்கை வந்துடும், என்னால உறுதியா முடியும். அதுல இருக்கிறத சொன்னீங்கன்னு வேற ஒன்று, அவர் கொஞ்சம் அனுபவத்துல நிறைய சொன்னாங்க அப்படின்னு பயப்படல, அதெல்லாம் சொல்லுங்கிறது இல்ல முடியும். நல்லா நிறைய எழுதி வச்சுங்க, அது மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல போறோம். அந்த இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது இப்போ சொல்லிடுறேங்க, தயவு செய்து குறிப்பேடு கையில வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான நல்ல உதாரணம் சொல்லும் போது குறிச்சு வச்சுக்கோங்க. மனவளக்கலையில் இருக்கக்கூடிய ஐந்து புத்தகங்கள், மனவளக்கலை உடற்பயிற்சி, காயக்கல்பம்,
அகத்தாய் மூன்று இது நீங்க எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல அருத்தந்தையே இந்த தலைப்புல பேசின ஆசை சிரமித்தல் தலைப்புல பேசின சீடி இருக்கு. அதை கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல குருவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அப்படி செல்கள் எல்லாம் புதிப்படையும். அதனால அது சீடியா வாங்கி ஆடியோ இருக்கும், வீடியோவும் இருக்குது. நீங்க நெட்ல யூடியூப்ல போனா கூட இந்த தலைப்பு இருக்குது. அதனால அடிக்கடி கேளுங்க, தன்மையப்படுத்திக் கொள்ளுமா, டியூஷன் இன்ட்யூஷனா மாறணும். நோக்கம் எல்லாராலையும் வேதாத்திரியத்தை பேச முடியும், சிறப்பா பேச முடியும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு நல்ல நல்ல இந்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி காணிக்கையாக்கி மேலும் மேலும் இது சிறப்படைய வேண்டும். ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கூடாது எப்பொழுது நம்ம பேசுறது. அதனால கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் மனதை வைத்துக்கொண்டு சிறப்பாக இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இப்பொழுது நம் மண்டல பொறுப்பு பொருளாளர் தன் முறைப்படி வாழ்த்துக்களை தெரிவித்து அறிவிப்புகளை சொல்லி நிறைவு செய்வாங்க. வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன். அனைவருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை வாழ்த்தாக தெரிவிக்கின்றோம். வாழ்வளமுடன். நன்றி ஐயா. வாழ்வளமுடன். ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்பிலே மிகச் சிறப்பாக விளக்கங்களை கொடுத்த நமது அக்னிய ஆசிரியர் முத்துவேல் நமது அனைவரின் பேராசிரியர் முத்துவேல் பேராசிரியர் முத்துவேலையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவரது அருள்துறை பொருள்துறை அனைத்தும் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இதே போல நாளை மாலை 3 மணிக்கு நமது அன்பிற்கிணைய பேராசிரியர் டாக்டர் ஜெயபால் ஐயா சேந்தமங்கலம் அவர்கள் கவலை ஒழித்தல் என்ற தலைப்பிலே வகுப்பு நடத்த உள்ளார்கள். அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக விஜயராணி நாமக்கல் அம்மா அவர்கள் உலக நல நாட்டம் உலக நல வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல நாட்டம் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகின் நிலை குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார் முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பலநாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போ. நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போ. உலக நல வாழ்த்து வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. மிக்க நன்றி. சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.